இயேசு கிறிஸ்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு சீஷராக தேர்ந்தெடுத்து அவர்களை தம்முடைய சீஷர்களாக உருவாக்கி 3.5 ஆண்டு காலம் தன் கூடவே வைத்திருந்தார். அவர்களில் ஒருவரான யூதாஸ்காரியேத்து முத்தம் செய்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். யோசேப்பு சிறு வயதிலிருந்தே தன் அண்ணன்மார்களோடு மிகுந்த அன்போடு பேசி பழகியிருப்பார். ஒரே வீட்டில் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் சொந்த அண்ணன்களே யோசேப்பை அடித்து உதைத்து குழியில் போட்டு இஸ்மவேலர்களிடம் விற்றுவிட்டார்கள். ஒருவேளை யூதாஸ்காரியேத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்காமல் இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து நம் அனைவருக்கும் இரட்சிப்பை இலவசமாய் கொடுக்க வேண்டும் என்ற பரம திட்டம் நிறைவேறியிருக்காது. அதே போல யோசேப்பினுடைய அண்ணன்மார்கள் அவரை குழியில் தள்ளி இஸ்மவேலர்களிடம் விற்காமல் இருந்திருந்தால் யோசேப்பினுடைய கனவு நிறைவேறியிருக்காது. உங்களுடைய வாழ்விலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள், நீங்கள் மிகவும் நேசித்தவர்கள் உங்களை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களுக்கு விரோதமாக செய்யும் காரியமே உங்களை தேவனுடைய திட்டத்திற்கும் உங்களுடைய கனவிற்கும் நேராக உங்களை வழிநடத்தும். எரேமியா 29:11 பரிசுத்த வேதாகமம் கூறுவது போல நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எனவே யார் உங்களுக்கு விரோதமாக எழுந்தாலும் அது உங்கள் நன்மைக்கே என்று நிச்சயத்துடன் மகிழ்ந்திருங்கள்.